தேவையான அளவு கொத்தமல்லி தழை வந்துட்டு சேர்த்திடலாம். இப்ப வந்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு ரசப்பொடி, இப்ப இது இந்த ஸ்பூன்ல வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரசப்பொடி போட்டுட்டு லைட்டா வந்துட்டு கிளறி விட்டுட்டேங்க. இப்போ ரசம் வந்துட்டு ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரசம் வந்து நுரக்கட்டி வந்துச்சு, இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாருமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பீர்க்கங்காய் பொரியலும் அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் போட்டு பொரியலும் பண்ண போறோம். இப்போ வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பீர்க்கங்காய் வந்துட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வந்துட்டு இதுல நிறைய இருக்கு. கடாய் வந்து ஹீட் ஆயிருச்சு. இதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்துட்டு ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதும் இதுக்கு வந்துட்டு தளிப்பு கொடுத்துடலாம். அதுக்குள்ள வந்துட்டு அந்த கேப்ல வந்துட்டு இப்போ நம்ம இந்த பீர்க்கங்காய வந்துட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா வந்துட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயை வந்து இதுக்குள்ள வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த காயை வந்து ஆயில வந்து நல்லா வந்து வதக்கி வதக்கி விட்டுட்டேங்க. காய் வந்து இந்த காய் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சமா விட்டு நம்ம வந்து நல்லா குக் பண்ணி வச்சிடலாம். இந்த காய் மூன்று நாள் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம காய் வந்து நல்லா வந்து வேகட்டுங்க. இப்ப நான் வந்து எல்லா பீர்க்கங்காயும் கட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். அப்ப அந்த காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து போட்டுடலாம்.
தேவையான அளவு உப்பு, போட்டு இதை வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. காய் வந்து ஒரு ஒரு 60% வந்துட்டு காய் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு காய் வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகணும். இப்போ வந்து நம்ம எல்லா பீர்க்கங்காயும் வந்து கட் பண்ணி தோல்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பீர்க்கங்காய்க்கு வந்துட்டு சின்னதா வந்துட்டு ஒரு வெங்காயம் ஒண்ணு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காய் வந்து நல்லாவே வந்துட்டு குக் ஆயிருச்சு. இந்த சைடு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பீர்க்கங்காய் பொரியல் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு ஆயில், தண்ணிலேயே உள்ளதுனால வந்து எண்ணெய் வந்து வெடிக்குது. அதுக்கு தேவையான அளவு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சமா வந்துட்டு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, இப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு கறிவேப்பில இதையும் போட்டு நல்லா வந்துட்டு தாளிச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் வெங்காயம் போடணும். நான் வந்து மறந்துட்டேன். பீர்க்கங்காய் வந்து நல்லா வந்து வதங்கிடட்டும். வெங்காயத்தையும் வந்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் போடணும். நான் வெங்காயம் போடுறதுக்கு மறந்துட்டேன். உங்களுக்கு வந்துட்டு பீர்க்கங்காய் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு குக் ஆயிடும். இதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து இதுக்கு வந்துட்டு சால்ட் தான் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுங்க. லைட்டா வந்து தண்ணி தெளிச்சு வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து காய் வந்து நல்லா வந்து குக் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த அரசாணிக்கா வந்து மஞ்சள் பசணிக்கா வந்து நல்லா வந்து பாருங்க குக் ஆயிருந்து கையில படி எடுத்து மசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து மசிஞ்சு எடுத்து சூடா இருக்கு. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். Thank you.
மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இந்த தேங்காய் அரைச்சு திருவி போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து தேங்காய் இல்லாததுனால நான் வந்து சும்மா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். உருண்டு கிளறி கிளறிட்டு ஆஃப் பண்ணிருந்தாங்க. அவ்வளவுதான், நம்ம வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் வந்து பொரியல் வந்து ரெடியாயிருச்சு. இப்ப வந்து இந்த காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்துட்டு நான் வந்து சாம்பார் தூள் தான் போடுவேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்துட்டு இதுல வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பொரியலோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. காய்ங்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு குக் பண்ணும்போது இந்த காய் வந்து நல்லா சுருங்கிருது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டுங்க. நம்மளுடைய பீர்க்கங்காய் பொரியலும் மஞ்சள் பரங்கிக்காய் பொரியலும் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.